ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி கொடுத்த மூணு நாள் லீவு வந்து முடிஞ்சு போச்சு. அதனால நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்குனா எங்கள் கோயம்புத்தூருக்கு தாங்க. அதாவது தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க எங்கள் வீடு. சரி, லீவு தான் டக்குன்னு முடிஞ்சு போச்சு, நம்ம சீக்கிரம் போய் பஸ்ஸை பிடிக்கலாம். பார்த்தீங்களா நம்ம வீடு எப்படி தெரியுதுன்னு. வாங்க போவோம். நல்ல பேய் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு லைட்டை போட்டால் தான் என்ன வாங்கிங்க? ஒரு போஸ்ட் லைட் இல்லை, முதல்ல சிஎம் இல்லை, இல்லை யாரையும் மாற்ற தேவையில்லை. தெரியாமல் வாயில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இதாங்க பஸ் ஸ்டாப்பு. சீக்கிரம் போகணும், ஏன்னா தீபாவளி முடிஞ்சு ரொம்ப பேர் வந்து வருவாங்க. பஸ் வேறு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பஸ் கிடைக்குதான்னு தெரில. டைம் இப்போவே மணி வந்து 7:30. 8 மணிக்கு கோயம்புத்தூர் பஸ்ஸு பார்க்கலாம். டவுன் பஸ் வந்துருச்சுங்க. இப்போ இந்த டவுன் பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஏன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குது. பரவாயில்லைங்க, டவுன் பஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. பார்த்தீங்களா 7:30 மேலே பஸ்ஸே காலியாக இருக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா துணிக்கடை இருக்குது. நாகர்கோவிலும் வந்து சிட்டி தாங்க. பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, பரவாயில்லைங்க, ரோடே வந்து காலியாக இருக்குது. ஏன் எல்லோரும் தீபாவளி பட்டாசு சுட்ட மயக்கத்தில் தூங்கிட்டாங்களே எல்லோரும். பார்த்தீங்களா பஸ்ஸே காலியாக இருக்குங்க. ஏதோ நான் இப்போ நாகர்கோவில் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து தாங்க நம்ம கோயம்புத்தூருக்கு பஸ் ஏற போகிறோம். கோயம்புத்தூர் பஸ்ஸு நிற்கிது, ஆனால் கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா 10 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ட்ராவல் டைமு. 10 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக போனோம், இல்லைன்னு வைங்களேன் நம்ம வந்து மாட்டிப்போங்க. நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். இருங்க, கோயம்புத்தூர் பஸ்ஸை பார்க்கலாம். இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது. இல்லை இல்லை, தஞ்சாவூர் பஸ்ஸு இது. எங்கள் கோயம்புத்தூர் பஸ் எங்கங்க? இது எங்கே போகுது? அது எங்கே போனால் என்ன, நம்ம தான் அதில் சீட் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கூறு இருந்தால் நான் நம்ம இப்படி இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டே சொன்னாங்க பண்ணுன்னு எங்கே கேட்டோம். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ்ஸு நிற்குதுங்க. இதில் போனால் டிக்கெட் வந்து 360 ரூபா தான். ஆனால் பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. அப்படியே போனோன்னா படியில் உட்காந்தாங்க போனோம். பஸ்ஸில் ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வேணாங்க, அடுத்த பஸ்லேயே போகலாம். ஏன்னா படியில் உட்காந்துலாம் போக முடியாது 10 மணி நேரம், அது ரொம்ப கஷ்டமாயிடும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பஸ் நிற்குதுங்க, பழைய பஸ் தான். இந்த பஸ்ஸும் கோயம்புத்தூர் தான் போகுது. சரி வேணாங்க, பச்சை பஸ்ஸில் போனால் கை கால் வலிக்கும். அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சைடில் ரொம்ப பஸ்ஸு நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து போர்டு வைக்கலைங்க. இது எல்லாமே ஸ்பெஷல் பஸ் தான், சென்னை கோயம்புத்தூருக்கெலாம் போகும். பார்க்கலாம், இதுலேருந்து ஒரு பஸ் வந்தால் கூட நம்ம கோயம்புத்தூருக்கு போயிடலாம். கோயம்புத்தூருக்கு போகிறது சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறிட்டேங்க. பஸ்ஸு போயிட்டுருக்கு, அவசரத்தில் ஓடி போய் ஏறிட்டேன். இதில் என்ன பிரச்சனைனா ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நான் வந்து சென்டரில் இருக்கேன். போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறேன்னு தெரிலங்க. ரொம்ப குஷ்டப்பாப்பா, சீ கஷ்டமாப்பா. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சேலம்மா, சேலம் இல்லை, விருதுநகர் தாண்டி ஒரு ஹோட்டலில் வந்து நின்றுட்டுருக்கு. அவங்களுக்கு பிரேக் டைம், டிரைவர் மட்டும் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு வந்து வந்துடுவாங்க. நம்ம போனால் மட்டும் 2 இட்லி 100 ரூபா, 2 சப்பாத்தி 100 ரூபா தருவாங்க. எதுக்கு, அதுக்கு நம்ம பட்னியாகவே இருந்துடலாம். இதாங்க இதாங்க நம்ம வந்த பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா எப்பாடே முடியலங்க என்னால், ஏன்னா ரெண்டு பேர் பக்கத்தில் நெருக்கிட்டே இருக்காங்க.
மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டேன் போல. அண்ணாண்ணே இல்லைண்ணே நெருக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படிங்க போகிறது? சவத்தை போட்டுக்கிட்டு டேய் ஏம்மா, ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்துட்டேங்க. 10 மணி நேரம் சும்மா மூச்சு திணற திணற வந்து நெருக்கி கொண்டுட்டானுங்க. ஒருத்தன் தூங்குறான், மேலே சாயிறான். டேய் முடியலடா என்னால். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இப்போ காந்திபுரம் பஸ்ஸில் எப்படி ஏறணும் மட்டும் பாருங்கள். பஸ் இருக்கோ என்னமோ, எல்லோரும் ஏற்றி விட்டு நம்ம பொறுமையாகவும் ஏறிக்கலாம். பாருங்கள் சிட்டி எக்ஸ்பிரஸ், இந்த பஸ்ஸு காந்திபுரம் போகாது. பார்த்தீங்களா காந்திபுரம் போகிற ப்ரைவேட் பஸ்ஸில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஒரு லைக்கை போடுங்க. அடுத்ததாவது ஒரு நல்ல வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.